வீக்ரியேஷன் கலிப்புடி எஸ் தானு தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷின் நானே வருவேன் செப்டம்பர் முதல் உங்கள் திரையரங்குகளில். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. SP சினிமாஸ் வழங்கும் ஆக்டர் அதர்வா நடிப்பில் ட்ரிகர் செப்டம்பர் 23 முதல் உங்கள் திரையரங்குகளில். பயனா இருக்கும். நான் உங்க விஜய் ரோஸ்லின். இன்னைக்கு எங்க கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் பாருக்காங்க. யூடியூப் தொடர்ந்தாலே இவங்க மூஞ்சிதான் வருது, அவ்வளவு வைரல் ஆயிட்டாங்க. நிஷா எங்க கூட இருக்காங்க. ஹாய் நிஷா. ஹாய்கா. நிஷாவா நிஷாந்தா? நிஷாகா. நிஷா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே சொல்லிட்டேன், என்னன்னா நோ நான் பொண்ணுனா அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கு. என்னது பொண்ணு அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படியே பையன் மாதிரி இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு பையன் மாதிரி இருக்குதா ரொம்ப பிடிக்குமா? சின்ன வயசுலேருந்து இப்படிதாங்க. சரி, இப்போ இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று பேசுனீங்க இல்லையா, அது இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சிங்களா? அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல. நினச்சி கூட பார்க்கல. யார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எடுத்துருந்து காமிச்சா? இங்கே பாரு நிஷா, எங்கே தோணுதாலும் நீ தான் இருக்கேன்னு யார் எடுத்துருந்து காமிச்சா? அக்காவோட ஃப்ரெண்டு தாங்க எனக்கு காமிச்சாங்க. அப்போதான் எனக்கு பார்த்து நானே பார்த்தேன். ஸ்கூல்லாம் சும்மா மாஸ்டர் தௌலத்தா இருந்திருக்கோம்ல, யாரும் கேட்டா ஏ நிஷா என்ன எல்லா பக்கமும் நீ தான் வரேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? சரி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நீ வந்து என்ன வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு உனக்கு வந்து பொண்ணாக வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கணும், ட்ரெஸ்லாம் பண்ணணும் ஆசைலாம் இல்லையா? இருக்குது. இருக்குதா? ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கேச்சும் ஒரு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு சுடிதாரெலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டாங்க. ஆ, சுடிதாரெலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து நம்ம பையனாக இருக்கும், எல்லோரும் நம்ம பையன் நினைக்கிறாங்க, மாசா தெரியணும். அதுக்காக நீ வந்து இருக்கியோ ஒரு வேளை மாசா இருக்கணும் அப்படின்றதுக்காக? சின்ன வயசுலேருந்து இப்படி தாங்க இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இப்படி தான். அது ஒரு மாசா இருக்குமோ எல்லாரும் வந்துட்டு உன்னை வந்து பையன் மாதிரி பார்க்கும்போது? அப்படிலாம் இல்லைக்கா, சின்ன வயசுலேருந்து நான் அப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. சரி, அம்மா வீட்டில் அம்மாலாம் ஏன் இந்த மாதிரி பையன் மாதிரி இருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா? எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக விட்டுருவாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி விட்டுருவாங்க. வீட்டில் யார் யார் இருக்கா? நானும் எங்கள் அக்கா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. இப்போ எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கள் அம்மா, அஞ்சு பேர். ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கும். அக்கா வந்து பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, நீங்கள் தான் வீட்டில் ஒரு பையன் மாதிரி இல்லையா? ஆமாக்கா. ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th-க்கா. 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, நல்லா படிப்பீங்களா? ஸ்கூலுக்கெலாம் போவீங்களா? ஆ. அடுத்த வருஷம் 10th ஆச்சே, எப்படி பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க? எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா? அதெல்லாம் எழுதுவோங்க்கா. அதெல்லாம் எழுதிருவீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு இந்த கானா பாட்டெலாம் பாடுறீங்களா, அந்த ஆசை எப்படி வந்துச்சு பாட்டு பாடணும் அப்படின்ற ஆசை? அது நான் ஃபோனில் யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பாட கற்றுக்கிட்டீங்க. ஓகே, எங்கே ஒரு கானா பாட்டு பாடி கேட்டுங்க இப்போ. கண்ணுக்குள்ள நிற்கிறிய காந்தலியே, உன்னை விட்ட யார் துணையே, கண்ணு மூடி திறந்தாலும் முகந்தா நீ நினைவுகள் போகலையே, நெஞ்சுக்குள்ள துடிக்கிதையாட்டே உன் பேர் சொல்லுதடி. அவ்வளோதானா? சூப்பர் 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 சூப்பர், நல்லா பண்ணீங்க. சரி, இப்போ ஸ்கூல்லலாம் கேட்க மாட்டாங்களா, என்ன நீ வந்து பையன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்க? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்களா ஸ்கூல்லையே? அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். பாத்ரூம்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு தடவை ஸ்கூலில் போகும்போது கேட்டாங்க. பையன்தான் பாத்ரூம்லாம் போயிட்டு மிஸ் கிட்ட சொன்னாங்க, பாத்ரூம்லேயே போடல உள்ள. அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. ஓ, பொண்ணுங்க பாத்ரூம்லேயே உனக்கு போடலையா? அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் எங்கள் மிஸ்ஸும் சொல்லி தான் போனேன். ஓகே, இவங்க பொண்ணு தான், இவங்களை தயவு செய்து பாத்ரூமில் விட்டுருங்கன்னு சொல்ல பிறகு நீங்கள் போயிட்டீங்க. ஆஹா, குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகளாக ஏற்பட்டுருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து லைட்டாக பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கீங்க. டல்லாக இல்லைக்கா. இப்போ நீ வந்து ஒரு டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு மேக்கப்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவோமா? பண்ணலாமா? ரெடியா? ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா ஜியோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ல தான் இருக்கும். என் கூட சத்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ அண்ட் ஐ ஹாவ் தி பியூட்டிஃபுல் நிஷாந்த் வர்சஸ் நிஷா வித் மீ. ஸோ இவங்களை வந்து நிஷானும் நீங்கள் சொல்லலாம், நிஷாந்தனும் சொல்லலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த அழகை வந்து இன்னும் நம்ம அழகாக்க போகிறோம் சத்யா, ஓகேவா? இவங்களை வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மேக்கப் போட்டு நம்ம காட்ட போகிறோம். ரெடியா? ரெடி. போகலாமா நிஷா? Oh, 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 oh
நிஷாந்த காணோம். ஹலோ, மறந்து போயிட்டா? மறந்து போயிட்டானா? நீங்க யார் மேடம்? பாக்க வந்து பேபி டால் மாதிரி இருக்கீங்களே, ஹூ ஆர் யூ? பேபி டால் தான். ஆமா, பேபி டால் தான். ஏய், செம்ம அழகா இருக்குப்பா இது. அம்மா எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல் தடவையா பொண்ணா அப்படி அழகா பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழகா பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, செம்ம கியூட்டா இருக்காங்க. ஒரு உமா கொடுத்துருங்க உங்க பொண்ணுக்கு, கியூட் பொண்ணுக்கு. ஓகே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நிஷா அவர்களே? எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ், இந்த ஹேர், இந்த மேக்கப்லாம்? வேற லெவலுக்கு. வேற லெவல்ல இருக்கா? இனிமேல இருந்து இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருதா? அப்படிலாம் வராது. இதெல்லாம் நீங்க வந்து அழகா முடி எப்படி எல்லாம் பண்ணினே இருக்கீங்க, கண்ணாடியில பாத்துட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன், நீ கண்ணாடியே பாத்துட்டு இருந்தது. சும்மா காது, நிஜமாலே உனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஆசை இருக்குதா? பாய், இவ்வளவு பேர் கம்பல் போட்டு தொங்க, இது என்னைக்கும் ஒரு நாள் தானே. பட் இந்த மாதிரி ஹேர்லாம் இருக்கும்போது இன்னும் அழகா இருக்கு நிஷாக்கு, செம்ம அழகா இருக்கு. சீரியஸா சொல்றேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு இது. ஓகேவா? இதே மாதிரி நீ அழகா ஹேர்லாம் வளர்த்து இன்னும் யார் பின்னுவா முடியலாம் வருது, அதெல்லாம் என்ன வேணாமா? உங்க அம்மா பின்னுவா என்ன மாதிரி ஃப்ரீயா இருட்டுக்கோ. வெளியாங்க ஆனா அந்த ஒரு பயம் இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? ஐயோ, நம்ம இவ்வளவு அழகா இருக்கோமே, இப்ப வெளில போனா யாரா தூக்கி கீழே போயிடுவாங்கன்னு பயம் இருக்கா? அப்படி இல்லாம நானும் போயிட மாட்டேங்க. யாரா இருந்தாலும் மஜா பண்ணிடுவோம் நம்ம, இல்லையா? ஓகே. சோ வந்து ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காமா? இப்ப நிஷா வந்துட்டு இந்த மாதிரி பயணம் இருந்தாதான் சேஃப்டி, பொண்ணு மாதிரி இருந்தா வந்துட்டு நம்மளால சேஃப்டியா வெளில விடுமா, அந்த பயம் இருக்கா? அதுதான் நிஜம். பயனா இருந்தனா பிரச்சனை கிடையாது. அப்படியே சுத்திட்டு கடைக்கிட்டு எங்கன்னா எங்க போட்டதோ பயம் இல்லை, தைரியமா இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் மேக்கப் பண்ணப்போனா இவ்வளவு அழகா இருக்கு சொல்லிட்டு நாம தேட முடியாது. சரி, ஆனா இப்ப வந்து இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும் பொழுது, கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது, பயனா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, என்னடா இவங்க பயம் மாதிரியே பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம பொண்ணோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல, அது எப்படி நீங்க தாண்டி வரீங்க? அப்படி இல்லையே, நிறைய பேர் இந்த மாதிரி பாய்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால அதெல்லாம் பயம் இல்லை. அதெல்லாம் பயம் இல்ல. கிரண்படி கூட தான் ஐபிஎஸ் இருக்காங்க. சரி, தாங்கள் என்ன ஆகணும், உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை? லாயர். லாயர் ஆகணுமா? எதுக்கு லாயர் ஆகணும்? கணேஷ் அங்கிள் ஒருத்தர் அவரை பார்த்து ஆசை. யார் அது கணேஷ் அங்கிள்? என் ஃபேமிலியோட ஃபேமிலி அட்வொகேட் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? யாருமா அது கணேஷ் அங்கிள்? அவர் வந்து ஆலந்தூர் ஆலந்தூர் கோட்டில் கவர்மெண்ட் வக்கீல். ஓகே. கணேஷ் அங்கனா அவர் வந்து நல்ல நல்ல வக்கீல், கிரிமினல் வக்கீல், எல்லாருக்கும் நல்லா எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அதனால் ஒரு டைம் அவர் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன் ஒரு விஷயமா. அப்போ பாப்பாவை கூட வந்திருந்தாங்க என் கூட. அவரை பார்த்துட்டு அவர் பண்ணுற ஸ்டைலு எல்லாம் பார்த்துட்டு நானும் அட்வொகேட்டாக ஆகணுமா, அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதுவாக தான் ஆகணும், இந்த மிலிட்டரி போலீஸ் ஆகணும்னா. திடீர் லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன தெரியல, நான் வக்கீல் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஆஹா, சூப்பர். ஆனால் வக்கீல் ஆகணும், லாயர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடைப்பிடிக்கணுமே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி மஜாவெல்லாம் சுத்த முடியாதே. சுத்தலாங்க, யாருக்கா சொன்னா சுத்தலாம்? கோர்ட்ல போயிட்டு எப்படி மஜாவா பேசவே முடியாது? ஜட்ஜி கிட்ட போயிட்டு, ஜட்ஜி அவுட் ஆஃப் ஜட்ஜி, நீங்க வந்து ஜட்ஜி நாம சொல்லி பேசுறதுக்கு வர போறேன். ரைட். ஜட்ஜிக்கே உட்கார்ந்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க போல இருக்கே. அம்மா எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்குங்க. அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்குங்க. ரெண்டு பேரும் யார் ரொம்ப பெட்டு ரொம்ப? அம்மா தானா? ஏன்னா அப்பா அடிப்பாரு. அம்மா தான். அப்பா தானா? பாத்தீங்களா, அடங்கவே மாட்டா, போவாதே சொன்னா அப்பதான் ஓடுவா. அடிக்கடி கடைக்கு போவா, போவாத சொன்னா கேட்க மாட்டா. கடை கூட அனுப்ப மாட்டாங்க, பல்பு சாட விட மாட்டாங்க. பல்பு எல்லாம் சாப்பிட்டு கூட வயிற்றுக்குள்ள போயிடும். Not good for health. பெண்களுக்கு எப்படி நீங்க வந்து நல்ல லாயரா இல்ல கெட்ட லாயரா இருப்பீங்களா? நியாயத்துக்காக போராடுவீங்களா? நம்ம கிரிமினல் லாயரா இருக்கும். கிரிமினல் லாயர். ஓஹோ,
ரைட்டு, கிரிமினலாக யோசிக்கிறது. ஓகே சூப்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தாங்க லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை அவளோட விருப்பம் தான், படிக்கிற விஷயத்துலாம். படிக்கிற விஷயத்தில் அவங்க நல்லா படிப்பாங்களா? ஆ நல்லா படிப்பாங்க. ஆனால் என்னதான் மஜாவாக இருந்தாலும் நம்ம வந்து லாயர் ஆகும்போது கொஞ்சம் இந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு பயங்கர டிசிப்ளினாக தான் கோர்ட்டுக்கு போனோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் கிடச்சிருக்கு, ஃப்யூச்சரில் இந்த ஃபேம்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல லாயராக இருக்கணும். ஓகேவா? என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இப்போ நீங்கள் உங்கள் கருத்து என்ன? இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்பேன், நல்லா பாசிட்டிவாக கொண்டு போவேன். இதுக்கப்புறம் நல்ல லாயராக இருப்பேங்க. இந்த நல்ல லாயராக சூப்பராக ஃப்யூச்சரில் இருக்கணும். ஓகேவா? அம்மாவுக்கு நிறைய பெருமை தேடித்தரணும். ஓகேவா? எல்லாரும் வந்துட்டு பா செம்ம ஒரு பொண்ணு நிஷா, ரொம்ப நல்ல பொண்ணு, பயங்கரமான ஒரு லாயர்னு ஒரு பெருமை தேடி கொடுக்கணும் அம்மாவுக்கு. சரியா? அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துரு. அம்மா நம்ம நிஷா வந்துட்டு சூப்பரான ஒரு லாயராக வருவாங்க, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய பெருமை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா? கண்டிப்பாக என் பொண்ணு இனிமேல் எல்லாத்தையும் மாற்றிக்குவா, என் நம்பிக்கை இருக்குது. அவள் ஏதோ சொல்ல ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா, வாய் விட்டுட்டா, ஆனால் எல்லாம் அவள் திருத்திக்குவா, எல்லாத்தையும் திருத்திட்டு சரியாயிடுவா. அவள் வந்து இல்லாதவங்களுக்கு செய்யணும் தான் அவ்வளோ ஆசைப்படுவாள். இந்த பேர் நிறைய பேர் வக்கீல் கேஸ் கூட போகிறது கூட காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டம், அவனுக்காக செய்யணுன்றதுக்காக தான் அவள் ஃபஸ்ட்டு இதை சொன்னாலே அதை அப்படியே மாற்றி எதுவும் சொல்லிட்டாவே. ஓகே சூப்பர் நிஷா. இதே மாதிரி அழகான ஒரு க்யூட்டான டால் மாதிரி இருக்கேன், இதே மாதிரி அழகாக இரு, அம்மாவும் நல்லா பார்த்துக்கோ, ஃபேமிலியில் ஏதாவது நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து ஒரு பெரிய லாயராக அவனை பார்க்கணும். சரியா? என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூம்மா. தேங்க்யூ நிஷா. கலிப்புலி எஸ் தானு தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷின் நானி வருவேன் செப்டம்பர் முதல் உங்கள் திரையரங்குகளில். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை. எஸ்பி சினிமாஸ் வழங்கும் ஆக்டர் அதர்வா நடிப்பில் ட்ரிகர் செப்டம்பர் 23 முதல் உங்கள் திரையரங்குகளில்.